Hi viewers, welcome and welcome to Meenuvel. Tamil channel vechittu sambar podi pannama irukka mudiyuma adhiliyum nama friend kettaanga na thangam abdingravanga chennai la inda sambar podi eppadi pandradhen kettirukanga na vekkira sambara taste panna en friends ellarume vandu romba super ah irukku nu solvanga adukku main reason vandu enoda mamiyar anupra inda sambar podi dhaan so innikku nama viewers request episode 4 la sambar podi eppadi pandradhen paaka porom கூடவே நான் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பொடியை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிறதுக்கான அளவு இது. வீடியோக்காக நான் 250 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 250 கிராம் மிளகா, 250 கிராம் தனியா, 38 கிராம் மிளகு, 38 கிராம் வெந்தயம், 13 கிராம் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு அண்ட் மஞ்சப்பொடி. இப்போது கப்பில் மெஷர் பண்ண போகிறோம். கப்பில் மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக மிளகாயை இந்த மாதிரி பாதி பாதியாக கிள்ளி வச்சுக்கோங்க. கப்பில் இந்த மாதிரி நல்ல குவியலாக போட்டிங்கன்னா அது 1 கப் அளவு. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாவோட அளவு வந்து 1.25 கப் டோட்டலாக வரும். மிளகாயை கிள்ளினதுனால விதையெல்லாம் இந்த மாதிரி விழுந்திருக்கும், அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. டோட்டலா 1.25 கப் மிளகாய், தனியாவை இந்த மாதிரி ஃபிளாட்டா அளந்து போட்டுக்கோங்க. ஸோ 250 கிராம் தனியாவை நம்ம கப்பில் மெஷர் பண்ணும்போது 3.25 கப் வரும். ஒன் தேர்ட் கப் மிளகு, மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 tbsp ஈச், மஞ்சப்பொடி 2 tbsp. அடுப்பில் பேன் சூடானதோ மிளகாவை தனியாவை தனித்தனியாக வறுத்துக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம், மஞ்சப்பொடியை வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்தெடுத்தா போகிறோம். இப்போ அதை பிளேட்டில் கொட்டி சூடு ஆற வச்சுடுங்க. நான் வந்து பிளெண்டேக் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ட்ரை பவுடர்ஸ் வந்து அது ரொம்ப நல்லா அரைக்கும். சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் இந்தியன் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் இந்த இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் இந்த மாதிரி குறை குறைன்னு இருக்கும். செகண்ட் டைம் திரும்ப அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பவுடர். இந்த பொடியை நீங்கள் காய்கறிகள் வதக்கும்போது இல்லைன்னா மற்ற கிரேவி பண்ணும்போதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம கமன்னு சாம்பார் பொடி ரெடி. இப்போ இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, நீங்கள் இந்தியாலேயோ இல்லை வேற ஹாட் பிளேசஸில் இருந்தீங்கன்னாக்கா இந்த இன்க்ரீடியன்ஸை வறுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வெயிலில் ஒரு 3-4 hours வச்சுட்டு நீங்கள் ரைஸ் மில்ல அரைச்சிக்கலாம். டிப் நம்பர் 2, இந்த வீட்டில் நீங்கள் அரைக்கும் போது மிக்சியோட சூட்டுனால கொஞ்சம் அங்கங்கே கட்டிகள் வரும், நீங்கள் உடனே வந்து அதை உதுத்து விட்டுருங்க. டிப் நம்பர் 3, நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சாம்பார் பொடி கெடாமல் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.